ஹாய் ஃபேன்ஸ், வெல்கம் டு தமிழ் ராஜா. மூன்று போட்டிகளில் தோத்து ஒரு நாள் தொடரை இழந்தாலும் நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சனுக்கு திமிர் குறையவில்லை. மூன்றாவது போட்டிக்கு பிறகு பேட்டி கொடுக்கும் போது, இந்திய அணி எங்களை வென்றாலும் உலக கோப்பையை எல்லாம் ஒருபோதும் வெல்ல முடியாது என்று கூறியிருக்கிறார். அவர் ஏன் இப்படி சொன்னார் என்று விரிவாக பார்ப்போம். இன்று இந்திய அணியில் மிகப்பெரிய மாற்றம் செய்திருந்தார்கள். தல தோனி காயம் காரணமாக களமிறங்கவில்லை. அவருக்கு பதிலாக விளையாடுவதற்கு தடை நீங்கிய பாண்டியா விளையாடினார். முதலில் பேட்டிங் பிடித்த நியூசிலாந்து 243 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹாட்ரிக் தோல்வியடைந்த நியூசிலாந்து கேப்டன் வில்லியம்சன் போட்டி முடிந்த பிறகு பேசும்போது, இந்த மாதிரி வெற்றிகளால் தான் இந்திய அணி நம்பர் 1 உடத்தில் இருக்கிறது. ஆனால் அதற்காக எல்லாம் இந்தியா உலகக்கோப்பையை வெல்லும் என்று கூறுவது மிகவும் மடத்தனம். அவர்களுக்கு வெள்ளை நிற பந்தில் மட்டும்தான் விளையாட தெரியும், சிவப்பு நிற பந்தில் விளையாட தெரியாது. சிவப்பு நிற பந்தில் விளையாடினால் இந்திய அணி ஆப்கானிஸ்தான் கூக்கிட்ட கூட தோத்துவிடும் என்று திமிராக பேசியுள்ளார். வில்லியம்சனின் இந்த திமிர் பிடித்த பேச்சு மற்றும் உலக கோப்பையை இந்தியா வெல்லுமா என்று என்பது பற்றிய உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.